கேள்வி என்னன்னா கிறிஸ்தவர்களாகிய நம்ம வந்து இந்த வீட்டு கிரக பிரவேசம் பண்ணலாமா அந்த வீட்டு கிரக பிரவேசம் பண்ணும்போது பால் காய்ச்சலாமா சில சம்பிரதாயங்கள் இருக்கே அது செய்கிறாங்க அது செய்யலாமா செய்யக்கூடாதா சரி முதலாவது வீட்டு கிரகப்பிரவேசம் பண்ணலாமா கிறிஸ்தவர்களாகி நமக்கு வந்து நம்மளுடைய வீடு பரலோகத்தில் இருக்குது நம்முடைய குடியிருப்போ பரலோகம் பிலிப்பியர் மூன்றாவது அதிகாரம் இருபதாவது வசனம் சொல்லுது பழைய ஏற்பாட்டில் சங்கீதம் நூற்றி இருபத்தி ஏழாவது சங்கீதத்தில் கர்த்தர் வீட்டை கட்டாவிடில் கட்டுகிறவன் விருதா ரொம்ப தெளிவாக இருக்குது அப்போ என்னன்னா நமக்கு இங்கே பூமியில நம்ம என்னதான் நல்ல வீடு கட்டினாலும் எவ்வளவு அழகாக கட்டினாலும் எவ்வளவு பெருசாக கட்டினாலும் இந்த பூமியை விட்டு போகும்போது ஒன்றும் இல்லாமல் தான் போக போகிறோம் அது எல்லாம் இந்த வாழ்க்கைக்குரியது நம்மளை வந்து ஆண்டவர் பரலோகத்திற்குரிய சொத்து சேர்க்க சொல்லியிருக்கிறாரு பூமிக்கு அடுத்தது இல்லை ஆனால் பரலோ பரலோகத்தில் தான் நமக்கு வீடு பரலோகத்தில் தான் எல்லாம் செய்ய போகிறதுனால இங்கே பூமியில் நம்ம என்ன பண்ணுறோம் இந்த பூமியில் நம்ம இருக்கும்போது நம்ம தங்குவதற்கும் நம் வாழ்வதற்கும் ஒரு வசதியாக ஒரு வீடு வைத்து கொள்வதில் ஒரு தவறும் கிடையாது அப்போ வீடு கிரகப்பிரவேசங்கிறது என்ன பண்ணுறோன்னா முதல் முதல்ல ஆண்டவர் இந்த பூமியில் நம்ம வசிக்கிறதுக்கு ஒரு இடத்த கொடுத்துருக்கிறாருன்னு சொல்லி ஆண்டவருக்கு நன்றி சொல்லக்கூடியதாய் ஆண்டவரே இந்த வீட்டை கொடுத்துருக்கீங்க அதற்காய் நன்றி என்று சொல்வதற்காக நம்ம செய்கிறோம் ரெண்டாவது இதில் வந்து என்ன செய்கிறோம் நம்ம வந்து ஆண்டவருக்கு நன்றி செல்வதோடு நாங்கள் இங்கே போகிறோம் இந்த வீடு எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க எப்படி எங்களுக்கு கொடுக்கப்பட்ட திறமைகள் தாளந்துகள் பொருளாதாரம் இது எல்லாம் உமக்கு நாங்கள் உபயோகப்படுத்துகிறோமோ அதுபோல் இந்த வீட்டையும் உம்முடைய நாமத் மகிமைக்காய் நாங்கள் எப்படி உபயோகப்படுத்த போகிறோம் அதற்கு எங்களுக்கு நல்ல ஞானத்தை கொடுங்க இது எல்லோருக்கும் ஒரு வரவேற்கக்கூடியதாய் உங்களுடைய பிரசன்னம் நிறைந்ததாக இருக்கட்டும் என்று சொல்லக்கூடியதான் சரி இதில் அண்ணே நாங்கள் வந்து பால் காய்ச்சலாமா பால் எதற்காக காய்க்கிறோம் அதாவது ஆண்டவர் பழைய ஏற்பாட்டில் சொல்லும்போது என்ன சொல்கிறார் பாலும் தேனும் ஓடக்கூடிய கானான் தேசம் அப்போ பால் க பொங்கு இதுன்னா உங்கள் உங்கள் வீடு நல்ல செழிப்பாக சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதற்கு அடையாளத்திற்காகத்தான் அதை நம்ம அந்த மாதிரி பால் காய்ச்சுறாங்க ஆனால் சிலர் வந்து அதை வந்து ரொம்ப சம்பிரதாயமாக போய் நிறைய செய்யக்கூடிய காரியம் இருக்குது இப்போ பழைய நாட்களில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து வெயிலில் வருவோம் வேர்வை இந்த மாதிரி இருக்கிறதுனால வீட்டுக்குள்ளே வந்த உடனே ஒருத்தருக்கு வந்து அந்த வேர்வை இந்த மாதிரி நாற்றம் இருக்கக்கூடாது இல்லை ஒரு ஸ்மெல் வரக்கூடாதுங்கிறக்க சந்தனம் கொடுப்பாங்க அதற்காக தான் சந்தனம் பூசினாங்க மற்றபடி நம்ம வந்து வீட்டில் சந்தனம் பூசுறது மீதி காரியங்களை செய்கிறது வந்து சரியானது கிடையாது அது தேவையும் இல்லை இப்போ இப்போ இருக்க நாகரீகமான சூழ்நிலையில் அதெல்லாம் தேவையில்லை என்ன நம்ம அதை ஒன்று புரிந்து கொள்ளணும் அடிப்படையில் நம்மளை வந்து ஒரு தமிழர்களாக ஒரு தமிழர்களுக்குன்னு ஒரு பண்பாடு இருக்குது ஒரு கலாச்சாரம் இருக்குது ஆனால் இது ரெண்டுமே வந்து இந்த பண்பாடும் கலாச்சாரமும் ஆண்டவரை மகிமைப்படுத்துவதாக இருக்க வேண்டும் தேவனுடைய வசனத்திற்கோ தேவனுக்கு கொடுத்த வாழ்க்கைக்கு எதிராகவோ போய்விடாதபடி நம்ம சர்வ ஜாக்கிரதையாக அதை பார்த்து கொள்ள வேண்டும் இப்போ நீங்கள் வந்து எப்படின்னே உங்கள் லண்டனில் நீங்கள் வீ வீட்டுக்கெல்லாம் கிரக பிரவேசம் நடத்துகிறீங்க அவங்க சபையில் உள்ள மக்களுக்குன்னு கேட்டிருந்தாங்க நாங்கள் பண்ணுறோம் நாங்கள் என்ன பண்ணுறோம் நாங்கள் எல்லோரும் கூடி வந்து நல்லா ஆராதித்து அந்த வீட்டில் ஒரு தேவ பிரசன்னம் எப்போதும் இருக்கணும்னு சொல்லி முதல்ல அந்த வீட்டை கொடுத்ததற்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இரண்டாவது ஆண்டவரே இது உம்முடைய கரத்திலிருந்து நாங்கள் பெற்றோம் எப்படி பிள்ளைகள் உம்மால் வரும் சுதந்திரமோ அதே போல் இந்த வீடு இந்த வாகனம் இதெல்லாம் இருந்து வந்திருக்கு இதை உம்முடைய நாம மகிமைக்காக நாங்கள் உபயோகப்படுத்த போகிறோம் அதை நாங்கள் ஒப்புக் கொடுக்குறோம் இது எங்களுக்கு சொந்தமல்ல இது நாங்கள் வாழுகிற நாட்களில் இங்கே சந்தோஷமாக வாழ்வதற்கு ஒரு இடத்த கொடுத்துருக்கீங்க இது செங்கல் சிமெண்ட்டு மரம் இதனால் கட்டப்பட்ட வீடு ஆனால் நீங்கள் கட்டுற வீடு உங்களுடைய பரிசுத்த ஆவியினால் கட்டுற வீட்டில் நாங்கள் இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி ஒரு நன்றி எதலோட ஜபத்துக்காக இது செய்கிறோம் இது தான் ஒரு கிறிஸ்தவ அடிப்படையில் நாங்கள் வந்து ஒரு வீடு கிரக பிரவேசம் செய்கிறதுக்கு வழியே மற்றபடி ஒன்றும் கிடையாது அதே போல் நாங்களும் வந்து பால் காய்ச்சி என்னுள்ளம் தேவன் பால் பொங்கி வழிதே அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு பாடி இது தேவன் கொடுத்த வீடு இது தேவனுக்கென்று உபயோகப்படுத்த போகிறோம் அதனால் இந்த வீட்டில் எப்பொழுதும் சந்தோஷத்தோடும் சமாதானத்தோடும் தேவ பிரசனத்தோடு வாழப்போகிறோம் என்று சொல்லி மன நிறைவோடு எல்லாரும் சாப்பிட்டுட்டு போகிறோம் நீங்கள் நான் மறு முதல்ல சொன்னேன் இல்லையா கலாச்சாரம் பண்பாடு ஏ அது வந்து கிறிஸ்தவத்தை ஒரு தடையாக வந்துடக்கூடாது நம்ம தமிழர் கலாச்சாரம் முதல்ல எப்பயுமே பார்த்திங்கன்னா முன்னாடி கல்யாண வீடு எங்கேயுமே போனீங்கன்னா நீங்கள் யாரையும் வாழ்த்தணும்னா வாழ்த்துவதற்கு முன்பாக நல்ல சாப்பாடு போட்டு உங்களை சாப்பிட்டதுக்கு அப்புறந்தான் நீங்கள் போய் மணமகன் மணமகளை வாழ்த்த முடியும் இல்லை புது வீட்டுக்கு வந்தாலும் உங்களை ஆழ்த்த முடியும் என்ன காரணத்துக்காக அது செஞ்சாங்க உங்கள் வயிறு நல்லா ஃபுல்லாக இருந்தால் உங்கள் மனநரையை நீங்கள் ஆசீர்வதிப்பீங்க அப்படின்னு சொல்லக்கூடியதா இப்போ யாருக்கும் எதுக்குமே நேரம் இல்லாதனால ஒரு சிலர் வந்து சாப்பாடே ஹோட்டலில் போகிறதுனால என்ன இந்த பழக்கம் மாறிக்கிட்டே போகுது ஆனால் நம்ம வந்து நல்லா சாப்பாடு போட்டு ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்தாரு ஆண்டவருக்கென்று உபயோகப்படுத்த போகிறோம் இங்கே நாங்கள் ஆண்டவருக்கு ஒரு நல்ல சாட்சி உள்ளவங்களாக வாழணும்னு சொல்லி எங்களுக்கும் ஜபம் பண்ணுங்கன்னு சொல்லி அதை ஆசீர்வதித்து ஜெபித்து அதை ஆண்டவருக்கென்று கொடுப்பது தான் புதுமனை விழா இல்லை புது வீடு கிரக பிரதேசம் என்று சொல்லக்கூடிய அதை நாங்கள் கொண்டாடுகிறோம் நான் மறுபடியும் சொல்கிறேன் நம்முடைய கலாச்சாரம் நம்முடைய பண்பாடுகள் இது வந்து கிறிஸ்துவை பின்பற்றுவதற்கோ கிறிஸ்துவை பின்பற்றுவதற்கோ பின்பற்றுகிறவர்களுக்கோ உடை ஒரு இடரலாக வராதபடி நாம் அதை சரியாய் பாதுகாத்து கொள்ள தேவன் உங்களுக்கு நல்ல ஞானத்தை கொடுப்பாராக அமேன்